பழனியில் கொரோனா தொற்று காரணமாக முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகளவில் பரவி வரும் சூழ்நிலையில் கடந்த 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தியது. இந்நிலையில் மீண்டும் தமிழக அரசு வைரஸ் தொற்று அதிகளவில் பரவி வருவதால் 24ஆம் தேதி முதல் மீண்டும் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு உத்தரவு அறிவிப்பு வெளியிட்டனர். இந்நிலையில் பழனி புறநகர் பகுதியான கிராமத்தில் பயமில்லாமல் முகக்கவசங்கள் அணியாமல் சிறுவர்கள் சாலையின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அவ்வழியே சென்ற மகளிர் காவல் ஆய்வாளர் குணசுந்தரி இரண்டு சிறுவர்களை அழைத்து கொரோனா பற்றியும் அதன் வீரியம் பற்றியும் பாதிப்புகள் பற்றியும் வகுப்பெடுத்துள்ளார். மேலும் வீட்டிலேயே இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்டு பல்வேறு கோணங்களில் இரண்டு சிறுவர்களுக்கும் பாடம் எடுத்துள்ளார். மேலும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இரண்டு சிறுவர்களுக்கு மாலை அணிவித்து கொரோனா பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் தாய் குணத்துடன் சிறுவர்களுக்கு அழகாக கொரோனா பற்றி எடுத்துரைத்த மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் குணசுந்தரிக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.